ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே டேரிஸ். சென்னை பக்கத்தில் ஜஸ்ட் 50 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்க ஒரு செம்மையான லொக்கேஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் கும்ளி லேக்கை பற்றியும் அதை சுற்றி இருக்க லொக்கேஷனை பற்றியும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த லொக்கேஷனோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் ஆட் பண்ணுறேன், போய் பாருங்கள். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் தான். வண்டலூர்லேருந்து ஜஸ்ட் 15 கிலோமீட்டர்ஸ். இந்த லொக்கேஷனோட எக்ஸாக்ட் மேப் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். மோர் தென் 15 ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த லொக்கேஷனுக்கு வந்து போயிருந்தோம். சென்னையிலேருந்து ஜஸ்ட் 1 ஹவரில் இந்த லொக்கேஷன் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். சென்னை பக்கத்தில் ட்ரெக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பைக் வந்து ஆஃப்ரோடு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஆஃப்ரோடு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஸ்டீப்பான ரோட்ஸை ஏறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் வரலாம். ஆல்மோஸ்ட் நம்ம லொக்கேஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. இந்த மலையோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான், பட் இதுக்கு நம்ம இந்த மலையோட டாப்புக்கு போகிற ரூட் பார்த்திங்கன்னா ரொம்பவே த்ரில்லாக இருக்குது, ரொம்பவே ஸ்டீப்பாகவும் இருக்குது. ரெண்டு ஸ்டீப் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அந்த ரெண்டு ஸ்டீப்பும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராவல்ஸ், நிறைய கல் வந்து நல்லா ஸ்லிப்பரி கல்லாக வந்து இருக்குது. அண்டு நம்ம ஃபஸ்ட் கியரில் தான் வந்து பைக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இது நம்ம பைக் ரைடர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயமாக வந்து இருக்குது. இந்த லொக்கேஷனுக்கு விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பைக் எடுத்துகிட்டு போங்க. காரில் போகணும்னு நினச்சிங்கன்னா காரை நீங்கள் கீழே பார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த மலையோட டாப்பில் பார்த்தீங்கன்னா காலபைரவர் கோவில் வந்து இருக்குது. மலையோட கீழேருந்து மலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ரைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லொக்கேஷன் வந்து ரீச் பண்ணிடலாம். பட் பைக் ரைடு பண்ணி இந்த லொக்கேஷன் ரீச் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். அண்ட் பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது இன்னும் டஃப்பாகவும் இருக்குது. பைக்கில் ரைட் பண்ணுறவங்க கம்பல்சரி ஹெல்மெட் அண்ட் ஷூஸ் யூஸ் பண்ணுங்கள். ரைடிங்கில் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரைடிங் கீஸு, ரைடிங் பூட்டு அண்ட் ரைடிங் க்ளவுஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரோடில் எப்போவுமே சேஃபாக இருங்க. நாங்கள் இந்த லொக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு போன பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சிசி பைக்ஸ். ஆஃப்ரோடிங்கும் சரி, ஸ்டீப்பான ரோட்ஸும் சரி, நம்ம எந்த பைக் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஜஸ்ட் நம்ம ரைடிங் ஸ்கில்ஸ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் போதும். இந்த மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட் கியரில் தான் பைக் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு நம்ம மூவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகாக நம்ம வந்து பொறுமையாக அப்படியே மலை மேலே ஏறிடலாம். இன்கேஸ் நம்ம நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்பி பைக் எடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா டயர் மட்டும் சுற்றுது, நம்ம வந்து கிரிப்பு வந்து கிடைக்காம வந்து ஏறுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு ஃபஸ்ட் கியரில் நம்ம ஒரு கொஞ்சம் புல் கிடச்சோன்னே ஒரு ஃப்ளோவில் ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம மலையில் ஏறிடலாம். நிறையா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்க பைக்கும் இந்த லொக்கேஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். R15 பைக்ஸ்லாம் நிறையா வந்திருந்தது. பட் அந்த ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ரைடிங் ஸ்கில்ஸை வச்சு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நம்ம பைக்கை இந்த மாதிரி ஒரு ஸ்டீப்பான ரோட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போதும் சரி, இந்த மாதிரி நிறைய கிராவல் இருக்க ரோடு எடுத்துகிட்டு போனாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அண்டு நம்மளோட லெக் பொசிஷன் பார்த்திங்கன்னா டேங்க்கு கிட்டே வர மாதிரி நல்லா க்ளோஸாக வச்சுட்டு நம்ம ஒரு ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் கரெக்டாக நம்ம வந்து பைக்கை புஷ் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா பைக் வந்து நம்மளுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சென்டராக கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஈஸியாக வந்து பைக் வந்து மேலே எடுத்துகிட்டு போகலாம்.
சார் எல்லாரும் பேக்ல நிறுத்திருக்காரு. பைக்கில் ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம காலபைரவர் கோயில் வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த கோயிலை நம்ம விசிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் தேவைப்படும். அண்டு இந்த மலை ஏறி இறங்கி நம்ம இந்த டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1 hourலேயே பார்த்திங்கன்னா இந்த மலையோட வந்து ஆஃப்ரோட் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சென்னையிலேருந்து நம்ம வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்து கரெக்டாக பிளான் பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் குமுளி லேக்கை பற்றியோ அதை சுற்றி இருக்க லொக்கேஷனை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. நம்ம அந்த லொக்கேஷனையும் இந்த லொக்கேஷனையும் பார்த்துட்டு நம்ம ஒரு லஞ்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கே போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக அந்த லொக்கேஷனையும் போய் பாருங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் ஆட் பண்ணுறேன். மலை மேலே ரீச் ஆகி நம்ம கோயில் ஃபுல்லாக விசிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிட்டர்ன் தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, டஃப்பாக இருந்தது. பிகினர் ரைடர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா வந்து இந்த ஸ்லோப் பார்த்திங்கன்னா ஒரு 70 degrees அந்த அளவு பார்த்திங்கன்னா ஸ்லோப் இருக்குது. அண்ட் ஃபுல்லாகவே கிராவல். நம்ம ஃபஸ்ட் கியரில் கரெக்டாக பிரேக் கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நம்ம பைக் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் பிகினர் ரைடர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சென்னை பக்கத்தில் ஒரு அருமையான லொக்கேஷன். அண்டு இந்த மலையோட டாப் ரீச் ஆனதுக்கப்புறம் அண்ட் சுற்றி கிடைக்கிற வியூஸும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரைடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும், ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணி வாங்க. இந்த ஒரு ஷார்ட் ரைடை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நீங்கள் கிளைமேட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த சீசனில் நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் இன்னும் என்ஜாய் பண்ணலாம். இந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணி போகிறவங்க ஏர்லி மார்னிங் இல்லை ஈவினிங் போகிற மாதிரி போங்க. இந்த ரைடை ஆர்கனைஸ் பண்ண அன்பு அண்ட் பிரசாத் அண்ணாக்கும் இந்த கூட வந்திருந்த எல்லா ரைடர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் ரொம்பவே என்ஜாய் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய லொக்கேஷன் வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். யார் கூட இந்த லொக்கேஷன் போகலான்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷன் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஏஆர்கே.